2004 டிசம்பர் 26ஆம் தேதி நான் வந்து கடியப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் இருந்தேன். அன்றைக்கி வந்து கடியப்பட்டினம் சர்ச்சில் வந்து கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து புதுநன்மை நிகழ்வு இருந்துச்சு. அதை படம் எடுக்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அந்த ஃபோட்டோகிராஃபி செஷன் முடிஞ்சது. சர்ச்சிலேருந்து நான் வெளியே வந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு பெரும் சத்தம் இருந்துச்சு, கூக்குரல் இருந்துச்சு. என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிக்கிட முடியலை. நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன். டேங்க்குக்கு மேலே என் மேலே நான் தோளில் போட்டிருந்த கேமரா பேக் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. நாகர்கோவிலை பார்த்து கடியப்பட்டிருந்து நான் பயணப்பட்டுருக்கேன். அப்போ தான் அந்த மக்களுடைய சத்தம், ஒரு விதமான கூக்குரல் இதெல்லாம் கேட்க முடிஞ்சுது. நான் பயணப்படக்கூடிய ரோட்டுக்கு இந்த பக்கம் கடல் இருக்குது, இந்த பக்கம் வீடுகள் இருக்குது. கடை அந்த வள்ளியாத்தின் முகத்துவாரத்தை ஒட்டிய ரோடு அது. எனக்கு எதையும் பார்க்குறதுக்கான அவகாசமும் பார்க்கணும்னு தோணலை. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு பயங்கர கலவரமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளன்னு ஒரு சொல்லிச்சு, இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. பொதுவாக அந்த கடற்கரை ஊர்களில் வந்து இந்த ஊரடங்க அடி நடக்குன்னு சொல்லியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு அடி நடக்கு போல் இருக்குது, இதை வேடிக்கை பார்க்குறதுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேகமாக தான் பயணப்பட்டேன். ஆனால் எதிர்பார்க்காமலே என் பின்னாடி இருந்து கடல் வந்து என்னை பைக்கோடு சேர்ந்து சூழ்ந்துருச்சு. என்னை பைக்கோடு கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு மதிலில் போய் அடிச்சிருச்சு. என் தோளில் இருந்த கேமரா பேக் வந்து தண்ணியில் தப்பமாக நனைஞ்சிருந்துச்சு. எனக்கு அங்கே அந்த நேரத்தில் வந்து அந்த தண்ணியில் மிதந்து அதில் போய் பிடிக்கிறதுக்கான ஒரு அவகாசம் இருந்துச்சு. காலில் இருந்த செருப்பு போயிடுச்சு. தண்ணி உடனடியே வந்து அடித்தது மாதிரி பழையபடி வடிஞ்சுது. அதனால் இறங்கி அந்த தண்ணி வந்த பகுதி ஒரு மேடான பகுதி, கீழ்ப்பக்கம் வந்து ஒரு தாழ்வான பகுதி. தாழ்வான பகுதியை திரும்பி பார்க்காமலே நான் ஓடினேன். ஓடி உயரமான பகுதியை பார்த்து அந்த கடியப்பட்டினம் சர்ச்சுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மேட்டுக்கு போன பிறகு தான் நான் வந்த பகுதியை திரும்பி பார்த்தேன். அது பழையபடி கடலால் மூடியிருக்கு, நீராக சூழ்ந்திருக்கு. எனக்கு அதுக்கு முந்தின வருஷம்தான் நான் வந்து தனுஷ்கோடி போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். அது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆல்பம்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு தோணுது என்னென்னா, கடல் கொந்தளிச்சிருச்சு நம்ம நின்று அந்த கடியப்பட்டினம் பகுதியில். ஏன்னா அங்கே கிடக்க வேண்டிய கடல் எப்படி இங்கே வந்துச்சு? அப்போ கடல் கொந்தளிச்சு வந்துருச்சு. கேமரா பேக்கை திறந்து பார்த்தேன். கேமரா பேக் முழுசுமே வந்து ஈரத்தில் கேமரா நனைஞ்சு போயிருந்துச்சு. அப்போ நான் என்கிட்ட வந்து அனலாக் ஃபிலிம் கேமரா தான் இருந்துச்சு. கேமராவை எடுத்துகிட்டு நான் நின்ன பகுதியிலிருந்து கடலில் உயரமான இடத்துலேருந்து கடலில் மூழ்கி இருக்க வீடெல்லாம் முதல்ல ஒரு பதிவு பண்ணினேன். உள் மனசு சொல்லிச்சு, இந்த இடத்துல நீ ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது, உனக்கான ஒரு பொறுப்பு இருக்குது. ஒன்று மரணம், இல்லைன்னா நீ வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு படத்தை நீ இங்கே எடுத்தாகணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு சொல்லதுனால படங்களை எடுக்க ஆரம்பித்தேன். ரெண்டு ரோல் படங்கள் எடுத்தேன் நான் நின்று. அதுக்கு பிறகு எந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. எந்த கடலை கண்டு நான் உயரமான இடத்துக்கு ஓடி வந்தனோ அதே நான் கேமராவோட கேமரா இருக்க தைரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடல் வந்த பகுதியை பார்த்து நான் வந்து பழையபடி போடுறேன். ஓடி வீட்டுக்குள்ளே இருந்து தண்ணி நிரம்பி கதவுகள் அடப்பட்டு சத்தம் கேட்குது. துறக்கிறதுக்காக ஈரத்தினால கதவுகள் துறக்க முடியலை. பிறகு மீட்டு எடுத்துகிட்டு வராங்க. நடையிலிருந்து தண்ணியாக வெளியே வந்து ஓடி போகுது. இதுலேருந்து வரக்கூடியவங்க இறந்து வந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு கூடி போனால் அது ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அவ்வளோ நேரத்தில் ஒரு பெரிய மரண ஓலமே அங்கே கேட்டது. மூடப்பட்டிருந்த வீட்டுகளிலெல்லாம் தண்ணி உள்ளே போய் கதவை அவங்களால திறக்க முடியலை. வெளியே வர்றதுக்கு கதவை போட்டு தட்டிகிட்டு இருக்காங்க. தெருவில் நடந்து போனவங்க தண்ணியில் மாட்டினவங்களை வந்து தூக்கிட்டு வராங்க. இடுப்பளவு தண்ணியில் வந்து ஒரு வயதான அம்மாவை இழுத்துட்டு வராங்க. இப்படி பல காட்சிகளை நான் வந்து அந்த நேரத்திலேயே பதிவு பண்ண ஆரம்பித்தேன் லைவாக. அது ஒரு பெரிய மிகப்பெரிய அனுபவம். அங்கே நிறைய பேர் அவ்வளோ நேரத்தில் இறந்தும் போனாங்க. அந்த வள்ளியாத்து முகத்துவாரத்தில் குளிச்சிட்டு இருந்தவங்க
பாதி பேர் இறந்து போனாங்க. நான் அங்கேருந்து தான் அந்த ரோடு பகுதியிலிருந்து அந்த மேட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு இறங்கி உள்ளே போயிருக்கேன், தெருக்களில் போயிருக்கேன். அங்கே கடல் அழித்து போட்டிருந்த அத்தனையும் பதிவு பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ரோல் படம் எடுத்திருந்தேன். இனி அங்கேருந்து நான் வந்து நாகர்கோயிலில் நோக்கி வரேன். நான் நினச்சிருந்தது என்னன்னா, கடல் கொந்தளிச்சு இந்த கடியப்பண்ணத்தில் வந்து இவ்வளோ வரையும் கொண்டுருச்சு அப்படிங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா அதிகாலையிலேயே கிளம்பி நான் வந்து அந்த சர்ச்சில் நடந்த ப்ரோக்ராம் எடுக்க போனதுனால எனக்கு செய்திகள் எதுவுமே எனக்கு எட்டாமல் இருந்துச்சு. ஆனால் நான் கடியப்பண்ணிலேருந்து நாகர்கோயில் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்குறேன், மாவட்ட ஆட்சியாளர் வீட்டில் வந்து ஜனங்கள் வந்து குழுமியிருக்காங்க. கார்மல் ஸ்கூல் வளாகத்தில் கடற்கரையிலேருந்து வந்தவங்கள்லாம் குழுமியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருக்குடும்ப கோயிலினுடைய வளாகத்தில் கூடியிருக்கிறாங்க. இப்படி குமரி மாவட்டத்தினுடைய எல்லா கடற்கரை பகுதியிலிருந்தும் மக்கள் உயிரை பிடிச்சிக்கிட்டு தப்பி ஓடி வந்து கிடைச்ச வாகனத்தில் ஏறி வந்து அங்கங்கே இருக்காங்க. நான் அங்கேருந்து படம் எடுத்துகிட்டு இங்கே வரேன். அப்போ தான் தெரியுது, செய்தியில் கேள்விப்படுறேன், இந்த கடல் கொந்தளிப்பானது சென்னையிலிருந்து தமிழக கடற்கரை முழுவதும் நடந்திருக்கு பரவலா அப்படிங்கிறது. நேரடியாக என்னை வந்து நான் இருந்த கோலம் என்கிட்ட இருந்த ஃபோட்டோகிராஃபி வந்து அன்னைக்கு வந்து உடனடியாக என்னை பத்திரிகைகள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் என்னுடைய பேட்டியும் எடுத்து என்னந்து படங்கள் வாங்கி பிரசுரம் பண்ணாங்க. ஏன்னா நான் எடுத்திருந்த படங்கள், நான் தான் அந்த குமரி மாவட்டத்தில் முதல் முதலாக ஃபஸ்ட்டு அந்த சுனாமியை வந்து பதிவு பண்ண ஒரு புகைப்பட கலைஞன். எனக்கு அதுக்கான அங்கீகாரங்களும் அவார்டுகளும் கிடச்சிது. அப்புறம் மறுநாள் வந்து மணக்குடி கிராமத்தில் வந்து அன்னைக்கு முந்திரன் நாள் ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் இறந்து போனவங்களுடைய உடலை வந்து ரிக்கவரி பண்ணுறதுக்கு பதிவு செய்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த 27ஆம் தேதி மட்டும் எனக்கு வந்து 57 உடல்களை அங்கே வந்து ரெக்கவரி பண்ணுறதில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னை புரட்டி போட்ட ஒரு பதிவு தான் அது. என்கிட்ட அங்கே இருந்த போலீஸ் அதிகாரி சொன்னாங்க, நீங்கள் தான் படம் எடுக்கிற கணக்கு தான் எங்களுக்கு வந்து டேட்டா, இது தான் நாங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோம் அப்படின்னு. என்கிட்ட ஊரில் இந்த ஜனங்களே இல்லை, ஒரு 4 அடுக்கு 4 வரிசையான அடுக்கு ரோடு, அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் வீடு, இப்படி 4 அடுக்கு வீடுகளையும் கடல் அதிகப்படியான குமரி மாவட்டத்தில் அடித்து டிஸ்ட்ராய் பண்ணதுங்கிறது வந்து மணக்குடியில் தான். வீடுகளினுடைய மேல் பகுதியில் வந்து பெரிய மரத்தை தூக்கி வச்சுருக்கு, வள்ளத்தை தூக்கி வச்சுருக்கு. வீடைய மேல் பகுதியை கூரை ஓட்டு வீடுகளெல்லாம் அடித்து சின்ன பண்ணமாக்கியிருக்கு. அங்கே தான் மரணங்களும் ஜாஸ்தி. குமரி மாவட்டத்தில் மணக்குடியில் ஒன்று, கொட்டில்பாடு கிராமத்துலேயும் மரணங்கள் ஜாஸ்தி. எனக்கு அதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் இப்போதைக்கு எனக்கு தெளிவாக சொல்ல முடியலை. அப்போ அந்த மணக்குடி கிராமத்தில் பாடி ரிக்கவரியில் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் அதிகாரி சொன்னது எனக்கு உள்ளுக்குள்ளே. அப்போ தான் சொன்னார், ஏய் நீ கொடுக்குறது தான் டேட்டா, எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கரெக்டாக சொல்லணும். என்னுடைய பதிவு என்னன்னு கேட்டால், இறந்து போனவங்களுடைய ஒரு முகம் வந்து ஒரு க்ளோஸ்அப் படம், இடுப்பளவுக்கு ஒரு படம், முழு உடம்பு ஒரு படம். அப்போ ஒரு நபருக்கு 3 படம் நான் எடுக்கணும், ஆனால் கணக்கு 1 படம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு. ஒரு 4 பேர் ஊரில் ஜனங்களே இல்லை. அந்த 4 பேரும் போலீஸ் அதிகாரிகள் வந்து கூட போவாங்க, பாடி எடுத்துகிட்டு வருவாங்க, ஊர்னுடைய கல்லறை தோட்டத்தில் மையாவளியில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏற்கனவே கல்லறை தோட்டம் கூட அந்த பாடிகள்லாம் கிடந்துட்டுருக்கு. 1 உடம்பை கொண்டு வரும்போது ஒரு படம் எடுத்தாச்சு, 10 உடம்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு 57 உடம்பு கூட நான் மட்டும் ஒத்தையில் நிற்கிறேன். இந்த அதிகாரி சொன்ன தகவலுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. என்னான்னு கேட்டால் நான் கரெக்டாக சொல்லணும், என்ன டேட்டா கரெக்டாக சொல்லணும், அந்த எண்ணத்துக்கு தகுந்தால ஃபோட்டோகிராஃபியும் கொடுக்கணும். 1 உடம்பை நான் எடுத்துட்டேனா அப்படிங்கிறது வந்து படம் எடுத்தாச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா உடம்புகளும் வந்து அலங்கோலமாக அடிபட்டு அவங்க முகத்தை திருப்பி வச்சா அங்கே அவங்க வாயிலிருந்து அவங்க முந்தின நாள் தண்ணீர் குடித்து இறந்து போன தண்ணீர் அப்படி கொப்பளிச்சு வரும், ரத்தங்கள் வரும். இதுக்கடையில் நான் அந்த இந்த குறிப்பிட்ட உடலை நான் படம் எடுத்துட்டேனான்னு எனக்கு அவங்க சொல்ல முடியாது. அதனால் நான் எடுத்த ஒவ்வொரு உடல்கள் மேலேயும் சின்ன சின்ன ஓட்டாஞ்சில்,
செங்கல் என் கையில் கிடைக்க பொருட்கள் எடுத்து அவங்க உடலில் வச்சுட்டேன். இந்த அடையாளம் இது நான் எடுத்துட்டேன், இந்த உடல் நான் படம் எடுத்தாச்சு அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து என்னையே நான் வந்து கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் அதிகாலைக்கு அங்கே போகிறேன், அங்கே அந்த கிராமத்தில் நான் வந்து அழிவை படம் எடுக்க தான் போனேன். அங்கே நான் வந்து அந்த உடலை எடுத்து ரிக்கவரி பண்ணி அடக்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருந்தது. அதனால் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எடுத்து தர முடியுமான்னு. எடுத்து கொடுத்தேன். அதுக்கான ஊதியம்லாம் ஒன்றும் கிடையாது, படம் எடுத்து கொடுக்கணும். வேறு என்ன இந்த ஒரு இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன செய்ய கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதனால் நான் எடுத்தேன். ஒரு மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்குள்ளே 57 பாடி தான் அன்றைக்கி ரிக்கவரி பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஊர் முழுவதும் உடல்களாக கிடக்கு, ரிக்கவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு மறுநாள் தான் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்தாங்க, வாலண்டியர்ஸ் வந்தாங்க. மாஸ்க் இல்லை அன்றைக்கி கையில், குடிக்க தண்ணி இல்லை. என்னையை நான் கிள்ளி பார்த்துக்கிட்டு நம்ம சுயநினைவோடு தான் இங்கே இருக்கமான்னு பார்த்துக்கிட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு சரிஞ்சு கிடந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு இளநீரை பறித்து அங்கே இருந்த கல்லறையினுடைய மேல் வச்சு அடித்து தண்ணியை குடிச்சிக்கிட்டேன். உணவுகள் கிடைக்கல. அது பிறகு அந்த பாடி எல்லாத்தையும் ஒரு ஒரே குழி பெரிய குண்டெடுத்து அந்த குழிக்குள்ளே தான் போட்டாங்க. அன்றைக்கி அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என் கையால் தான் வந்து கேமராவை கீழே வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுடைய உடல்கள், பெரியவங்களுடைய உடல்கள், நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து தான் தள்ளி உள்ளே போட்டு அந்த பொக்கலைனர்லேருந்து மண்ணள்ளி உள்ளே போடுறாங்க. அந்த உள்ளே போடுறதுக்கு முன்னாடி பார்க்குறேன், மெய் சிலிர்த்து போச்சு. ஏன்னா கிறிஸ்தவ உடல்களெல்லாம் நல்லடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையில் வாழக்கூடியவங்க இங்கே இந்த அவ்வளோத்தையும் அள்ளி உள்ளே போட்ட உள்ளே நாங்கள் இழுத்து உள்ளே போட்ட பிறகு மூட போகிறது யாருன்னு கேட்டாச்சுன்னா அந்த பொக்லைனர் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு டிரைவர். அந்த டிரைவரை பார்க்கேன், அந்த டிரைவர் வந்து சபரிமலைக்கு மாலை அணிஞ்சிருக்காரு, நீலக்கலர் சட்டையும் வேஷ்டி அணிஞ்சிருக்காரு. சரி இனி மூடலாமான்னு கேட்டார். மூடுங்க என்ன பிறகு அவரை பார்த்தா அவர் அப்படி வானத்தை பார்த்து அப்படி கும்பிட்றார். அவர் நினைக்கிற ஒரு தெய்வத்தை அவர் கும்பிட்டுக்கிட்டு அந்த மண்ணை அள்ளி போட்டு மூடினாங்க. அப்படியெல்லாம் ஒரு என்னது ஒரு காட்சிகளெல்லாம் பார்த்து உள்வாங்கி பிறகு தொடர்ந்து 3 நாள் அதே கடியப்பட்டினம் கிராமத்தில், சாரி மன்னிக்கணும், மணக்குடி கிராமத்தில் பாடி ரிக்கவரிக்காகவே நின்னேன். பிறகு உடம்புகள் அழுகி போய் எடு அந்த பிணங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நாற்றமாக இருந்துச்சு. ஒரு வேலை செய்கிறதுக்கே மனசு இல்லாத நினச்சி மனசுக்குள்ளே ஒரு விரக்தி இருந்துச்சு. முதல் நாள் வந்து அலையில் கடியப்பட்டதுலேருந்து தப்பி வந்திருக்கிறோம், மறுநாள் வந்து உடலை ரிக்கவரி பண்ணுறதில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம், தொடர்ந்து 3 நாள் அதே கிரவுண்டிலே நிற்கிறோம். இது வந்து என்னை வந்து தூக்கம் இல்லாமல் ஆக்குச்சு. அதுக்கு பிறகு உள்ள காலம் ஒரு 6 மாத காலம் எனக்கு வந்து ஒரு பெரிய துயரமான காலமாக இருந்துச்சு.